ओके आपको मिलने के लिए कोई नहीं, हम साउथ का लास्ट है, तमिलनाडु कन्याकुमारी, हम साउथ का लास्ट है, आप इधर किबितु ये ईस्ट का लास्ट है, ये लास्ट विलेज है, ये सैटेलाइट आपको पहले पहले मिलते है इसलिए तो ओके थैंक यू वेरी मच ओके ओके बाय। ஹலோ கைஸ், சூரிய வெளிச்சம் சூரிய கிரகணங்கள் இந்த கிபித்து வில்லேஜில், இந்தியாவிலேயே முதல் சூரிய வெளிச்சம் இந்த கிபித்து வில்லேஜுக்கு தான் கிடைக்குது. இது இந்த இடத்தினுடைய பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம எப்படி கன்னியாகுமரி இந்தியாவுடைய தெற்கு முனையம்னு போட்டுடுறோமோ அது மாதிரி கிழக்கு முனையம்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த கிபித்து வில்லேஜை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம். நல்லா பாருங்க, நான் அப்புறம் ரியர் கேமராவிலையும் நான் வந்து காமிக்கிறேன். இங்க கொஞ்சம் கடுமையா குளிர் இருக்கு, ஆனா இப்ப காலையில வெயில் வரும்போது கொஞ்சம் இதமா இருக்குது. பச்சா ஆப்கு கே சாயே, ஆ கே கர்ணா, இது வந்து கிபித்துவோட ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் கிபித்து. பாருங்க அங்க இப்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஐஸ் மலை இருக்கு. அந்த பக்கம் அங்கு தெரியற ஐஸ் மலை இருக்கு, அதுக்கும் தூரத்தில் தெரியுது அந்த ஐஸ் மலை. அந்த ஐஸ் மலைலாம் சைனாவை சேர்ந்தது. இது வந்து சைனாவினுடைய பார்டர். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், 2 கிலோமீட்டர் போனோம்னா சைனாவுடைய பார்டர். நேற்று வந்து காஹு வில்லேஜ் போனேன். அந்த காஹு வில்லேஜ் இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இதை விட அந்த காஹு வில்லேஜ் முன்னாடி இருந்தாலும், ஆனால் இந்த வில்லேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு சன்லைட் வருது. ஏன்னா அது மலையினுடைய அடிவாரத்தில் அந்த கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைட்டு, அந்த அதை விட ஒரு 1000 அடி மேல் உயரமான பகுதியில் இருக்குது. அதனால் அந்த கிபித்து வில்லேஜ் ஃபேமஸ். ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு சாதனையாக ஒரு கிழக்கு நோக்கி இந்திய கிழக்கு பகுதியில் ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து வெற்றிகரமாக என்ன இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்த அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். மேலும் நல்ல விதமாக இது வரைக்கும் வரும்போது எங்கெல்லாம் பார்க்கணுன்னு நினைத்தோமோ ஓரளவுக்கு அணினியை தவிர எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி திரும்பி போகும்போது என்னென்ன பார்க்கணுன்னு நினைத்தோமோ இப்போ பார்த்துக்கிட்டு என்னுடைய பயணத்தை திருப்பி தொடர வேண்டியதுதான். என்னுடைய வாகனத்தை கரெக்டாக திருப்பி நிப்பாட்டியிருக்கேன். அங்கே பாருங்கள் பைக்கு, அந்த காருக்கு பின்னாடி நிற்கிது பைக்கு, திருப்பி நிப்பாட்டியிருக்கேன். அங்கே பாருங்க பனிமலை என்ன அழகாக தெரியுது பாருங்க, பாருங்க தெரியுதுங்களா, அப்படியே பனி உறைஞ்சி கிடக்கு. ஒரு மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
அந்த அளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. ஆ பையா கைசா ஸ்ரீகே, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடுக்கா, ஐம் சவுத்துக்கா லாஸ்ட்டு, ஆப் ஈஸ்ட்டுக்கா லாஸ்ட்டு, இதர் கொச்சு கும்னகலே ஆயா ஏ அமர காடிக்கா அக்கேலா தா. சரி ஓகே சுக்ரியா. ஊரில் அந்த தலைவர் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். அங்கே பாதையில் எல்லாம் கல் கொட்டியிருக்கிறாங்க, அதனால் போக முடியல. இந்த பக்கம் ஒருத்தங்க வீடு சின்ன சின்னதாக கொஞ்சம் வீடுங்க கட்டியிருக்காங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. இது ஏதோ கடைங்க போல இருக்கு, ஆனால் எந்த கடையும் இன்னும் ஓப்பன் ஆகல. பாருங்க ஐஸ் மலைலாம் தெரியுது. ஏதோ டிச்சு கட்டுறதுக்காக இந்த கல்லெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்க, அதனால டிச்சு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வானத்து நிலவாய் நீருந்தான் உனக்கு பதில் நான் தேர்ந்திடுவேன், நீ சொல்லு பூங்காத்தி நீ சொல். பச்சா கே கரேகா ஓ ஊப்பர் ஜானேகே ரஸ்தா பனாத்தா. ஓகே ஜி, ஜஸ்ட் 8 மினிட், 1 மினிட், 1 மினிட். அச்சா கைசே, ஆர் கைசே ஠ீக் ஹே, தோடா சாமனே ஆவ். சரி,